நம்மளோட தேன்மொழி செட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒருத்தரா வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு கொடுக்கற சப்போர்ட் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுவும் ஒரு மத்தியான ஸ்லாட்க்கு வந்து நீங்க கொடுக்கற சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ தேங்க்யூ சோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் பேசிட்டு பாரு, எப்பவுமே அப்படிதான் அவரு. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஐயோ நம்மளோட சீரியல்ல வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ற ரெண்டு ஜீவன் இங்கேயும் எனக்காக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் எஸ் எனக்குமே வந்து எங்களோட சப்போர்ட், என்னோட சப்போர்ட் வந்து தேன்மொழிக்கு மட்டும்தான். தேங்க்யூ. ஸோ அடுத்தது ரொம்ப கேஷுவலா இவருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதே தெரியாதுங்க. இஸ் எ வெரி கேஷுவல் பர்சன், ரொம்ப பிஸியா வேற இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் போட்டோ ஷூட் தாங்க. ஐயோ அப்பா, எல்லா சீன்லயுமே இவர் இருப்பாரு. லென்தி லென்தி டைலாக்ஸ் பேசுவாரு. ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட், பிஸியான ஒரு பர்சன். உதயனா, எஸ் மை லவ்பிள் சிஸ்டர், நீ என்ன பத்தி பெருமையா சொல்லாத, நம்ம சீரியல பத்தி பெருமையா சொல்லு. என்ன கண்டென்ட் இதுல தெரியாம பேசிட்டு இருக்கே நீ. என்ன மேட்டர் எனக்கு தெரியாதுமா, தெரிஞ்சுக்க. நம்ம சீரியல்ல வந்து தி ஒன்லி சப்போர்ட்டர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நான் மட்டும் தாங்க. டேய் இல்ல, ஷீ இஸ் ஆல்சோ தேர். என்னோட சிஸ்டரும் சப்போர்ட்டர் தான். மை டூ சிஸ்டர்ஸ். ஆமா, மை டூ சிஸ்டர்ஸ். ஸோ அதனால இந்த சீரியல் வந்து எல்லாரும் வில்லன் தான், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பாசிட்டிவ். அதனால எங்களுடைய அன்பு சிஸ்டர் எங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அழகா நன்றி. எஸ் எல்லாருமே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு அழகா பேக் லைட். ஓகே ஓகே, செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொந்தமா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம தேன்மொழி டீம் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறேன் பின்னாடி. ஓகே ஓகே ஓகே. இவங்க பயங்கரமான வில்லி, பயங்கரமான வில்லி இல்ல, ஏதோ ஒரு சுமாரான வில்லி. அது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேன்மொழி பிஎன் இன்னைக்கு வந்து 4 ரேட்டிங் வாங்கியிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த செல்ல சமத்துக்குட்டி ஜாக்லினுக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எழுதி கொடுத்த மாதிரியே பேசிட்டாங்க இவங்க வந்து எங்களோட. ஈவா இங்க வா, இங்க வா, அப்ப தெரியவ. எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜி. ஸோ கேர்ளாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வேற இருக்கு. சொல்லுங்க விஜய், நம்மளோட சீரியல் பத்தி ஏதாவது சொல்லணும். என்னத்த சொல்றதுன்னு கேட்குறேன், ஏதாவது நல்லதா சொல்லுப்ல. என்னது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்து கத்துக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கத்துக்கிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏதோ புதுசா புது. சரி, சொல்லு சொல்லுடி. என்ன சொல்றது, நல்லா இருக்கா? அழகா இருக்காங்க பாக்கவே, நேர்ல பாக்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சொல்லுடி. சொல்றத கேக்குறாங்க, உடனே வந்துருவாங்க. சாக்கு பாவி போடி. சரி, இப்படி இருட்டுல நீங்கதான் எப்படி சார் காட்டுறது? எங்க டைரக்டர் சார், கதிர் சார், அந்த ஹாய நான் சொல்ல வச்சதுக்கே எனக்கு நீங்க ஏதாவது குடுக்கணும். இது வந்து பாத்திருப்பீங்க, வந்து பாத்திருப்பீங்க நம்மளோட சீரியல்ல வந்துட்டு அண்ணன் வந்திருக்காரு. சோ அடுத்தது, ஹலோ, த ரியல் ஹீரோ பாக்குறீங்களா, த ரொமான்டிக் ஹீரோ? ஹலோ மாமனார், ஹாய் சொல்லுங்க. போட்டோல அது வீடியோ. ஐயோ கடவுளே. ஹலோ, நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கு. தேன்மொழி, தேன்மொழிய பத்தி சொல்லுங்க. தேன்மொழி செல்ல நல்லா இருக்கியா? யார்கிட்ட பேசுறீங்க? தேன்மொழிய பத்தி சொல்லுங்க. தேன்மொழி அருமையா பண்ணுது. அட போங்க, இவர்கிட்ட கேட்டதுக்கு கேட்காமலே இருக்கலாம் போல இருக்கு. எங்க எங்க செட்ல எல்லாருமே வந்துட்டு போனோட தான் இருப்போம், சும்மா எல்லாம் இருக்க மாட்டோம். இது வந்து எங்களோட கேமராமேன் சார். ஸோ பேர் சொல்லுமா, உங்க பேரு? தனியா காசு கொடுத்தீங்களா? பிரபா சார், பிரபா சார். சார், தேன்மொழிய பத்தி சொல்லணும் சார். எப்படி நம்ம ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்ங்க. ஜாக் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியா? நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டோமா? ஓகேவா?
நீங்க ஒருத்தர் தான் சொல்லி கொடுத்த மாதிரி சொன்னீங்க ஓகே அடுத்து தான் வந்துட்டு ஏ எனக்கு இவ்வளவு நல்ல லைட் வருது ஓகே சோ இது வந்து அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா எஸ் டெல் மீ வந்து எங்க சரவண அண்ணா லைட் மேன் என்னெல்லாம் பளிச்சு அழகா கட்டறது அவர்தான் என்னடா ஓகே ஓகே வா எப்படி நம்ம தேன்மொழி எப்படி போயிட்டு இருக்கு சொல்லு பக்கா நம்பர் 1 மனமுகம் சூப்பரா போயிட்டு இருக்கா சூப்பரா போகுது அப்படி தெரியலையே நீ வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி இல்ல மச்சா சச்சா நான் மட்டும் போய் சொல்றேனா இது வந்து ஐயோ ஐயோ சார் இது வந்து அடுத்து வந்து இவரும் ஒரு லைட் மேன் ஆனந்த் சோ இவர வந்து அண்ணா பண்ணி தான் ஆவணும் காசி அண்ணா சோ ஆ ஓகே காசி அண்ணா எங்களோட கேமரா பின்னாடி நின்னுட்டு அந்த கேமராமேனோட அசிஸ்டண்டா இருக்காங்க புனித ஆம்லங்க வந்தா வருவாங்க ஓகே விடா ரொம்ப ரொம்ப சீரியஸா ரொம்ப பிஸியா ஒருத்தர் இருக்கார் என்னடா பண்ணிட்டு இருக்க ஹாய் சார் எங்க கேமராமேன் சார் ரமேஷ் சார் சோ என்ன வெள்ளையா அழகா காட்டுற ஆலிவர் தான் சார் சொல்லுங்க நான் எப்படி நடிக்கிறேன் என்னோட நடிப்பு திறமைய பத்தி சொல்லுங்க சூப்பரா நடிப்பாங்க கரெக்டர் என்னவோ அது மீறி எக்ஸ்ட்ரா போக மாட்டாங்க அதுக்கு தான் வா பாத்தீங்கல்ல இதுதான் இந்த மனசுல இருந்து வருது மத்தவங்க சொல்றதெல்லாம் பொய் மத்தவங்க இத கேவலமா சொல்றாங்க சார் என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு பல்ப கழட்டிட்டு இருக்காரு ஓகே இது என்னோட அசிஸ்டன்ட் பிரின்ஸ் அதுக்கப்புறமா வெரி சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் ஆ ஹாய் மா ஹாய் செல்லோ சொல்லுங்க நம்ம தேன்மொழி எப்படி போயிட்டு இருக்கு மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் மக்களுக்கு நல்லா பாருங்க ரசிங்க ரசிக்க கூடிய சீரியல் இது ஆமா உங்களுக்கு சொல்றாங்க கொடுமை பண்றது கொஞ்சம் கமி பண்ணுங்க அப்படிங்கறாங்க அப்படிங்களா இனிமே நல்லா பாத்துக்கலாம் பேத்திய நான் நல்லா பாத்துக்க தேங்க் யூ கண்டிப்பா வந்து இவங்களை காட்டுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏன்னா என்னோட மாமியார் ஹாய் ஹாய் நானே ஹாய் சொல்லிட்டேனா சொல்லுங்க ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் சொல்லுங்க என்னோட மர்மக எங்க இருக்காங்க நீங்க வந்து நம்ம தேன்மொழியில வந்து ரொம்ப பயங்கரமா எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கீங்க மதுரைல சாரி மிரட்டிட்டு இருக்கீங்க சோ வந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி எங்க எங்களோட சீரியல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு உங்களாலதான் உங்களுக்கு முதல்ல எங்களோட தேங்க்ஸ் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை இது வந்து உங்களுக்கு தோணும் என்னடா இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணை கொடுமை பண்றாளே அப்படின்னு ஆனா அது வந்து வேற வழி இல்ல அப்படிதான் அந்த கேரக்டர் எழுதுறோம் அப்படின்னு நம்ம அப்படிதான் பண்ணணும் அதுவும் இல்லாம நம்மளோட பர்சனலாவும் அந்த மாதிரி சில பேரோட நமக்கு அது பிடிக்கல என் பையனை நல்ல பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆதகம் தான் ஆனா அது கதையில தான் நிஜமா நாங்க அப்படி இல்ல என்னம்மா வேணும் பாருங்க ஷார்ட் ரீடிங் இருங்க என்னோட ஹீரோ 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 எங்க இருக்காங்க சோ எங்களோட போன் பேசி பாத்தீங்களா இதுதாங்க பண்றா அந்த பையன் கேஷுவலா வர பாருங்க கேஷுவல் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க அருள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தொடர்ந்து தேன்மொழி பியை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ கதை எங்களோட ரேட்டிங்ஸும் நல்லா ஏறி இருக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட்டால அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் இன் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும் சொல்லுவோம்டா தேன்மொழி வந்துட்டு சீரியல்ல மட்டும் இல்ல நிஜத்துலயும் இப்படிதான் இருக்காங்க பாருங்க சோ தேங்க்ஸ் லாட் எல்லாரையும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டை பாத்திருப்பீங்க சோ ரொம்ப கலகலன்னு போயிட்டு இருக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இது ஒரு ஃபேமிலியாவே நாங்க ஒர்க் பண்றோம் இது எல்லாமே வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் சோ தொடர்ந்து பாருங்க
அண்ட் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இப்படி பேசுறான்ல இவன். என்னமா நான் வாயில தான் பேசுறேன். இல்லடா நான் இவளோட பத்தி லைட் வாங்கி நிக்கிறான் பேசுறான். என்ன பத்தி ஏதாவது பெருமை சொல்றா? எல்லார்கிட்டயும் நான் அதான் கேட்டேன். பத்தி எதுமே என்ன சொல்றது? எல்லாமே நீங்க பாத்துるீங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படியே தேன்மொழி வந்து செதுக்குறாங்க போட்டவங்க. நல்லா நடிக்கிறாங்க. அந்த கரெக்டர் நல்லா உள்வாங்கி செய்றாங்க. சோ இன்னும் போக போக அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் கதையில இப்பதான் ஆக்சுவலா இறங்குறோம், கதைக்குள்ள வரப்போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க, ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல வந்துட்டு ஒரு 3 மணிக்கு வந்து இந்த ஒரு ரேட்டிங் கொடுக்கறதுக்கு காரணம் கண்டிப்பா நீங்க தான். ஸோ அந்த கதையை பிடிச்சி நீங்க தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்றீங்க, பார்த்து என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நான் வேற இருக்கல ஆரம்பிச்சிட்டேன். நீ புடி கொஞ்சம் எனக்கு வலித்துல எல்லாரையும் பாத்துட்டாங்க. எல்லாரையும் பாத்துட்டாங்க. வேற ஏதாவது காட்டணும்னா காட்டு. கிட்ட போய் எல்லாரோட போட்டோவும் இருக்கு, எல்லாருமே இருக்கு, நம்ம ஃபேமிலி பூரா இருக்கு. இல்ல பதறீங்களா? ப்ளீஸ் கேட்கறேன். வை இட்ஸ் நாட் கமிங் ஆன் தி பேக் சைடு. சார் ரெடி? வாங்க பாஸ். வாங்க பாஸ். வாங்க பாஸ். ஐயோ சும்மா ரெடி சார்? ரெடி சார். நினைக்கிறோம்